சுவையான ருசியான ஈஸியான மீன் குழம்பு செய்கிறதுக்கான திங்ஸை வந்து பார்த்துடலாம். அரை கிலோ மீன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மசாலாக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். ஒரு மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 4 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அப்புறம் புளி ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். சரி, இனி தாளிப்பதற்கு என்னென்ன பொருள் தேவை என்பதை பார்ப்போம். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். சரி, இனி எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இனி முதல்ல இந்த மசாலாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வசக்கும்போது மசாலாத்தூள் வந்து கரியாமல் இருக்கும். அப்போ தான் மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா தூளையுமே கொஞ்சம் தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மீன் குழம்புல என்ன ஸ்பெஷல்னால் தேங்காய் சேர்றதால இது வந்து ஒரு வாரம் அளவுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். லேசாக சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சா போதும், ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. சரி, பாருங்கள் மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. முதல்ல ஒரு மண்சட்டி எடுத்து அதில் வந்து தீயை பற்றி கொஞ்சம் காய வைங்க. சட்டி சூடானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். சட்டி சூடாயிருச்சு, இனி தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். சூடாயிருச்சு, இனி பூண்டு போட்டுடலாம். இன்னும் வந்து எல்லா இடத்துலையும் அடுப்பை சுற்றி கசிஞ்சு சிந்தி எடுத்து இருக்குமோ, அதனால தான் நான் மூடி யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் மூடி யூஸ் பண்ணிக்கோங்க, அடுப்பு சுத்தமாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு, இப்போ பல்லாரியை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன், நல்லா வதங்கி வரட்டும். பல்லாரி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் தக்காளியை சேர்த்துக்கிறேன், தக்காளி நல்லா வதங்கட்டும். இனி மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க, அப்போ தான் தக்காளி வந்து குக் ஆகிக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு, பூண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மசாலாவை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த மசாலாவில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல வாசமாக மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் இப்படி வசக்கிடுங்க. தீயை கம்மியாக வச்சுக்கோங்க, அப்போதான் சட்டியில் அடி வந்து பிடிக்காது.
இப்படி இருங்க. மசாலா நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் வர ஆரம்பிச்சு பாருங்க. இனி இதை ஆற வச்சு மிக்சியில் நல்லா மையா அரைச்சி எடுக்கணும். இனி இதை ஆற வச்சிடுவோம் ஒரு தட்டில் போட்டு. ஒரு தட்டில் மாற்றியாச்சு. இனி இது நல்லா ஆறட்டும். ஆறின அப்புறம் மிக்சியில் அரைச்சி மையா அரைச்சி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். புளி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். புளி தண்ணியை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. இனி இதை வந்து மிக்சியில் வந்து இந்த அரைக்க போகிறதுல வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா மையா அரைச்சாச்சு. இனி நம்ம சட்டியை வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணி தாளிக்கிறதுக்கு தேவையானதை வச்சு தாளிச்சுட்டு இந்த மசாலாவை ஊற்றி கொதிக்க வைக்கணும். திரும்ப அதே சட்டியே வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். இதில் வெந்தயம் வச்சுருக்கேன். இந்த வெந்தயத்தை வந்து இதில் போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு நல்லாவே. இதை கொஞ்சம் நல்லா வசச்சுட்டு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலாவை அரைச்சி வச்சுருக்கேன். மசாலாவை வந்து ஊற்றிடலாம். இனி இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு, தேவையான புளி எல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி இன்னும் இருக்குது, புளி பத்தலை. அதனால நான் இன்னும் அந்த மீதி இருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கிறேன். நல்லா ஹையாக வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் கொதிக்கும். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இனி நல்லா கொதிக்கட்டும். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுப்போம் பாருங்க. இனி இப்போ மீன் துண்டையெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். மீன் சேர்த்தாச்சு. மூடி வந்து வச்சுக்கலாம். லேசாக திறந்து மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் கறி வந்து பூங்கி மேலே சிந்தாது. சரி, இனி மீன் வந்து கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்துக்கூட இல்லை சப்பாத்தி கூடனாலும் சாப்பிட்லாம், இல்லை தோசை கூடனாலும் சாப்பிட்லாம்.